அருணாச்சல கவிராயர். நேற்று ஏன் பள்ளி கொண்டு இறையா அந்த பாடலை பற்றி சொன்னேன். இதோ பக்கத்து வீட்டுக்காரரிடத்திலே பாவனையோடு ஒரு பாசத்தோடு பேசுவது போல ஏன் பள்ளி கொண்டு இறையா மோகன ராகத்தில் அமைந்த அந்த கீர்த்தனை. அது பாடப்பட்ட சூழ்நிலை அங்கேதான் விஷயம் இருக்கின்றது. யார் இந்த அருணாச்சல கவிராயர்? நாகப்பட்டினம் மாவட்டத்திலே மாயூரத்திற்கு அருகே தில்லையாடு என்னும் கிராமத்திலே நல்லதம்பி பிள்ளை வள்ளியம்மை இந்த தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். தருமபுரம் சைவ மடத்திலே 12 ஆண்டுகள் தங்கி அம்பலவாண கவிராயரிடத்திலே தமிழ் பயின்றவர் இவர். தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு மொழி, சமஸ்கிருதம் இந்த மொழிகளிலும் பாண்டித்யம் பெற்றார். கம்ப ராமாயணத்தை அழுத்தமாக பயின்று இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுத்து இன்னிசையோடு பிரசங்கமும் செய்து வந்தாராம். தருமபுரம் ஆதீனத்திலே குடும்பத்தோடு வாழ்ந்து வந்ததால் இவரை சீர்காழி அருணாச்சல கவிராயர் என்று அன்போடு அழைத்தார்கள். இங்கேதான் ஒரு விஷயம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். சட்டநாதபுரத்தைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் வெங்கட்ராமையர், கோதண்டராமையர் தமிழில் புலமை பெற வேண்டி இவரிடத்தில் மாணவர்களாக சேர்ந்தார்களாம். தமிழில் புலமை பெற வேண்டி தன்னிடத்தில் மாணவர்களாக சேர்ந்தவர்கள் இசை பயின்றவர்கள் என்று அறிந்து அவர்களிடத்தில் இசை கற்றுக்கொண்டாராம் இந்த ஆசிரியர். இசையை கற்றுணர்ந்து ராமாயண கதையை சிறு கீர்த்தனைகளாக சொற்சுவையோடு பாடினாராம். கம்ப ராமாயணம் ஸ்ரீரங்கத்திலே அரங்கேற்றப்பட்டது போல தன்னுடைய பாடலும் அரங்கேற வேண்டும் என்று நினைத்தாராம். அப்போதிருந்த முறை அதை அனுமதிக்கவில்லை. ஓரிடத்தில் தனியாக அமர்ந்து அந்த அரங்கநாதனை நினைத்து ஏன் பள்ளி கொண்டிறையா என்று பாட உருகிவிட்டார் ரங்கநாதன். அதற்கு அனுமதிக்கும் அதிகாரியின் கனவில் தோன்றி கம்பரை போல நீரும் நம் பரிசனங்களை பாடுவீராக என்று சொல் தர அவருடைய பாடலும் அரங்கேறியது. ஏன் பள்ளி கொண்டிறையா இந்த பாடலை கேட்கும் போதெல்லாம் அருணாச்சல கவிராயர் இனி உங்கள் நினைவுக்கு வருவார்.